எப்படி இருக்கீங்க பிரபா? லேட் ஆயிடுச்சா? ஆ, நல்லா இருக்கேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆ, பரவாயில்ல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? நானும் இப்போ தாங்க வந்தேன். ஓகே, என்ன சாப்பிட்றீங்க சார்? மெனு? இல்லை இல்லை, பரவாயில்ல. உங்களுக்கு? எனக்கு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் சொல்லுங்கள். ரெண்டு வாட்டர் மெலன் ஜூஸ். ஓகே சார். ஆ, சொல்லுங்கள். உங்களை பற்றி நிறைய வீட்டில் சொன்னாங்க. உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணுன்னா சொன்னாங்களா? சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் பாசிட்டிவாக தானே சொன்னாங்க? ஆ, நல்ல விதமாக தான் சொன்னாங்க. நீங்கள் ஒரு டீச்சர், பெட் லவர், கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், நிறைய ஊர் சுற்றி பார்க்க பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு நிறைய வெளியே சாப்பிட பிடிக்கும், ஆனால் சுத்தமாக நான்வெஜ் பிடிக்காது. இதெல்லாம் சொன்னாங்க. பரவாயில்ல, நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை பற்றி கம்மியாக தான் சொன்னாங்க. மந்த்லி 50K சேலரி, ஓன் ஹவுஸ், அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமோ இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாங்க, கரெக்டாக தான் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லலை. என்னது? வீக்கெண்டானா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பீர் அடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ட்ரிப்பு போவேன், அப்புறம் புக்ஸ் நிறைய படிப்பேன். எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய மூவிஸ் போவேன். அதை விட அதிகமாக நான்வெஜ் பிடிக்கும். என்னை பற்றி அவ்வளோதாங்க. சரி, பீர் அடிப்பேன்னு சொல்கிறீங்களே, ஒருவேளை எனக்கு உங்களை பிடிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பாஸ்? இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பாஸ். சிம்பிள். உங்கள் கண்ணில் வெக்கமும், உங்கள் உதட்டில் சிரிப்பும். ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, நம்ம ஆர்டர் பண்ண ஜூஸ் எப்போ வரும் தானே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போவும் உங்கள் கண்ணை என்னை விட்டு எங்கேயுமே போல. பேசியே கவுத்துருவீங்க போல. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ்வா? எனக்கும் லவ்வுக்கும் செட்டே ஆகாது. எனக்கும் பொண்ணுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அடப்பாவே, ஒருவேளை அவனா நீ? ஏங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி காந்த பார்வையும், இந்த மாதிரி உதட்டில் சிரிப்போட எந்த பொண்ணையும் நான் பார்க்காம இருந்திருக்கலாம். சார், ஜூஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நான் டீச்சர். ரொம்ப சைலண்ட்டுலாம் சொல்லிட முடியாது. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க சொன்னால் அட்லீஸ்ட் 100 முறையாவது யோசிப்பேன். சமைக்கிறதுக்கெலாம் தெரியாது, நான் வெஜிடேரியன். தொண தொணன்னு பேசுகிறவங்கள பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. செக்மேட். இதுக்கு நீங்கள் பிடிக்கலன்னே சொல்லியிருக்கலாம். நான் ஏன் பிடிக்கலன்னு சொல்லணும்? அப்போ என்ன, ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களை ஏன் பிடிச்சிருக்குன்னா, பார்க்க அழகாக இருக்கீங்க, கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுகிறீங்க. வீட்டில் யாராவது ஒருத்தருக்காவது மெச்சூரிட்டி இருக்கணும்ல? கண்டிப்பாக எனக்கு இல்லை. அதான். அதெல்லாம் சரிதான். எனக்கு என்னமோ தெரியல, நான்வெஜ் சமைக்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்காமலே பதில் சொல்கிறேன். தொண தொணன்னு பேசுகிறவங்கள பார்த்தா நல்லாதான் இருக்கு. சார், பில். Have a good day, sir. Thanks. Share பண்ணிக்கலாமா? பில்ல இல்லை, லைஃபை.